எல்லாருக்கும் காலை வணக்கம். கிராமத்து தமிழச்சி பார்க்குறாங்க பார்க்காதவங்க எல்லாருக்கும், காலையில் மல்லிகைப்பூ தோட்டத்துக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன். இப்போ அடுத்தது இங்கே உள்ள அடுத்த வீடியோ இன்னைக்கெல்லாம் வந்து தோட்டம். நம்ம வீட்டில் துளசி ஃபுல்லாக பச்சை மிளகாலாம் மூடி துளசி அப்படியே கருந்துளசி பச்சை துளசி எல்லாம் அப்படியே தோட்டமாக வந்துருச்சு. இதெல்லாம் இந்த முருங்கைக்காய் விதை சதறி இங்கே ஒரு முருங்கை மரம் இதை பிடுங்கி போடணும். அங்கே வந்து சின்ன வெங்காயம் வெட்டி வச்சோம், வீணாக போகுது. நம்ம அரப்பில் நம்ம கழனியில் எடுத்த சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் குட்டி குட்டியாக சொத்த சத்தியாக ஆனதெல்லாம் முன்ன நாங்கள் போட்டதை எடுத்து காமிச்சிருக்கோம், வீடியோ போட்டிருக்கோம். அதை எடுத்து வச்சுருந்துறோம், இவ்வளோ நாளாக அது இருக்குது என்கிட்ட. அதை கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ நட்டு வச்சுட்டோம், செடி வந்திருக்கு. மீதி இருக்கிற வெங்காயத்தையும் நட சொல்லிட்டேன். பீர்க்கங்காய் கொடி சூப்பராக வந்திருக்கு, இந்த கையில் பிடிக்க முடியல வீடியோவை. அப்புறம் இப்போ மணத்தக்காளி விதை எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம், நிறைய விதை பறிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், செம்ம கொத்து 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 கொத்தாக வந்திருக்கு. எனக்கு வந்து கை வந்து 3 மாதத்துக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்ட்டாங்க, சுத்தமாக ஜவ் அறந்துருச்சான். இதில் வந்து பூச்சி அரிச்சு ஒரு மாதிரி இலையெல்லாம் இந்த கலரில் மாறிடுச்சு, ஃபுல்லாக மாறிடுச்சு பாருங்கள். இப்போ சாம்பல் தெளித்து விட்டோடனே நல்லாயிருக்கு. இந்த மணத்தக்காளி விதையெல்லாம் நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காரக்குழம்பு வைக்கலாம். இதை காய வச்சு சாப்பிடுவாங்க. நம்ம வந்து பச்சையாகவே சாப்பிட போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து வீடியோக்குள்ளே இதுதான், மணத்தக்காளி, என்னோடய தோட்டத்து வேலைகள்லாம். அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து உங்களோடைய பேசுகிறேன். எனக்கு கை சரியில்லைல்ல, அதனால் ரொம்ப இடைவேளை. அது என்னவோ தெரியல, பாவம் யூடியூபர். இன்னொரு பொண்ணுக்கு கூட பார்த்தேன் நான் யூடியூப்பில், அந்த பொண்ணு கூட காரில் போயிட்டு ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிட்டு கையெல்லாம் உடச்சி வச்சுருக்கு. நேற்று அதை பார்த்ததும் எனக்கு ஒரு ஆறுதலாக ஒரு இது மாதிரி ஒரு திருஷ்டி தான் போல இருக்குது அந்த யூடியூபர்ஸ் போடுறதுக்கு. ஏன்னா அந்த பிள்ளை வந்து கொஞ்சம் நல்லா பண்ணது, இதே மாதிரி தோட்டக்கு கிராமத்துங்கெல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தது ஆனந்தின்னு சொல்லிட்டு. நல்லா பாவம் நல்லா பண்ணின்னு இருந்துச்சு யூடியூப்பில். நேற்று பார்த்தேன் அந்த பொண்ணு என்னடா கையெல்லாம் உடச்சி காரில் போய் கையை உடச்சி வச்சுருக்கா. எல்லாருக்கும் திருஷ்டி தான் போல இருக்குது, எல்லாம் வந்து யூடியூப் போடுறோம் அதை செய்கிறோம். இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை யூடியூப் சேனல் போடுறதெல்லாம். என்னவோ இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். அந்த மணத்தக்காளி விதை வந்து நிறைய குட்டிக்கின்னு கொண்டு வந்துட்டோம். கொரோனாவில் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எனக்கு என்னோடய பணிக்கு போக முடியலையேன்னு வருத்தம். பாஸ் இ-பாஸ் போட்டு போட்டு பார்க்குறேன், எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு கை வேறு இப்படி இருக்கிறது இல்லைன்னா 2-வீலர் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா வரும்போது டிரைவரை பிடிச்சிடுறாங்க, இல்லைன்னா நம்ம 2-வீலரில் போயிடலாம். ஒரு 300 கிலோமீட்டர் தானே, ஏற்கனவே நான் போயிருக்கேன் 2-வீலரில் மெட்ராஸுக்கு. அப்படியே 2-வீலரில் டென்ஷனில் போயிருக்கேன், வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டேன். காலையில் 7:30 மணிக்கு போனால் 11:30க்குலாம் மெட்ராஸ் போய் சேர்ந்துட்டேன். 11:30க்குள்ளே போயிட்டேன். சிவா பாருங்கள் க்ளீன் பண்ணி வந்து எப்படி உக்காந்துட்டு காட்டுறேன். புல்லு செதுக்கி செதுக்கி உக்காந்துட்டான், என்னடா பண்ற? ஃபுல்லா வந்துட்டு கிளீன் பண்ணின்னு போட்டிருக்கோம். முடக்கத்தான் எல்லாம் அங்கங்க நிறைய வருது,
இது புளிச்சக்கீரை, மணி போட்ட புளிச்சக்கீரை பாருங்க எவ்வளோ பெருசாக வந்திருக்கு. இதில் இந்த கொண்டை அவரைக்காய் கொடி வந்து ரொம்ப சுற்றுது. எல்லாம் இன்றைக்கி இதுதான் க்ளீனிங். இந்த தக்காளி விதையெல்லாம் நம்ம எப்பயோ போட்டது வீடியோவுக்கு. இந்த மாதிரி எல்லாம் சூழ்ந்து இருக்கிறதுனால சுத்தமாக வளராமல் போயிருக்கு. இந்த சிவா எல்லாம் எடுத்து விடுறா, எனக்கு தான் கை உடஞ்சி போச்சு. அதெல்லாம் பிடுங்கி போட்டிருக்கலாம்ல. இதெல்லாம் நம்ம நட்டது தானே மணத்தக்காளி, அங்கேருந்து கொண்டு வந்தீங்க. ஃபுல்லாக இப்போ இதை க்ளீன் பண்ண சொல்லியிருக்கோம். அதாவது கத்திரிக்காய் இந்த விதைகள்லாம் இதில் போட போகிறோம். ஏற்கனவே க்ளீன் பண்ணி விட்டு இந்த மழைக்கு துளுத்து துளுத்து வருது. இந்த பாருங்க பப்பாளி விதை போட்டோம், அப்புறம் முல்லைச்செடி நட்டிருக்கோம். இது ரோட்டு ஓரமாக இருந்த உளுந்து செடியை வாக்கிங் போகும்போது பிடுங்கிட்டு வந்து நட்டேன், அது வளர்ந்துருக்குது. அப்புறம் புதினா காம்பு. சிவா இந்த இந்த இலை இப்படி சுருங்கும் மாதிரி இதில் தான் சாம்பல் போடணும். சாம்பல் இது பாருங்கள், மிளகா நாற்று அதானே கொஞ்சம் வருது. இதெல்லாம் இப்போ சுற்றி இப்போது இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க்கு. இதெல்லாம் கொண்ட அவரைக்கா இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த கீரை போட்டு தான் சமையல். இது வந்து தோட்டாக்கீரை சொல்லுவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இது கூட ஒரு வித பொன்னாங்கண்ணி. இந்த இலையெல்லாம் நான் இப்போ இதை எடுத்து இன்றைக்கி இதெல்லாம் மல்லி தோட்டத்தில் நிறைய இருந்தது பறிச்சுட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி சமையல் தோட்டாக்கீரை அவ்வளோ சூப்பராக இருக்கும். யாருக்காவது எங்கேயா கிடச்சதுன்னா விடாதீங்க, எடுத்து போட்டு நல்லா புளி போட்டு கடைஞ்சி சாப்பிட்லாம். இதை தான் சொன்னேன், இவர் ஏதோ ஒரு மருந்து கேபியா என்ன மருந்துடா இது சொன்னார். இங்கே என்னமோ போட்டிங்களே இந்த பச்சை மிளகாய் நாற்று ஒரு 300 நாற்றுக்கிட்ட விட்டுருந்தேன் பார்த்தீங்களா, போன வீடியோவில் காமிச்சேன். அதை எடுத்து எங்கள் வீட்டுக்கார் 3 இங்கே ஆள் இங்கே கூட சேர்ந்து நட்டார். ஒரு பையனை வச்சுக்கிட்டு நட்டுட்டு அந்த டிஏபியோ என்னமோ ஒரு மருந்தை போட்டு வளர்ந்தா அது சுருங்குது இலை நல்லா வரும்னு போட்டார். 5 சுத்தமாக காஞ்சி கருவாடு ஆகி போச்சு. அவ்வளோ சூப்பராக பண்ணினார், அதனால் செம்ம கோவம் வந்துச்சு, டென்ஷன் ஆயிடுச்சு. அப்போ பீர்க்கங்காய் செடிக்கு இது தான் எதாவது போட்டுற போகிறாரு, இதுவும் அப்படி தான் ஆகிடும் நினச்சிட்டு சாம்பல் போட சொன்னேன். சாம்பல் போட்டதும் இத்துன்னு வெறும் ஒரு 10 இலை கொண்டு இருந்த செடி கொடி இதை பாருங்க இப்போ செம்மையாக வளர்ந்துருக்கு. எவ்வளோ தூரம் போயிருக்கு பீர்க்கங்காய் கொடி. ஆனால் இது பீர்க்கங்காவா சுரக்காவா முளைச்சாதான் தெரியும் போது இலை சுரக்காய் இலை மறிக்குது இல்லை. ஆனால் நான் எல்லா விதையும் ஒரே இடத்து ஆனால் சுரக்காய் விதை தான் போட்டோம் போல இருக்கு. ஆ மொத்தம் ஏதோ ஒரு காமெடி பண்ணியிருக்கேன். ஆ முளைக்கட்டும் சுரக்காவா பீர்க்கங்காவா எனக்கே மறந்து போச்சு, ஏன்னா அந்த விதையெல்லாம் என்கிட்ட இருந்தது. ஸோ இங்கே எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கோம். இது தான் அவர் வச்ச பச்சை மிளகாய் செடியில் இப்போ ஒரு குச்சி தான் வந்து நிற்கிது. ரொம்ப டென்ஷன் பண்ணுறாரு என்ன, ஃபுல்லாக எங்கேயுமே வரல. நாங்கள்லாம் வாழை மரம் நட்டது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. சிவா வச்சு நான் வாழை மரம்லாம் நட்டு நல்லா பண்ண அப்புறம் அண்ணாச்சி செடி வளருது. இந்த மண்ணுக்கு வருமானம் இல்லை, வரும். நிறைய பேர் வீட்டில் வச்சுருக்காங்க, வந்திருக்கு. இங்கே வந்து நெல்லிக்காய் மரம் வச்சுருக்கேன், இந்த பாருங்கள் வாங்கிட்டு வந்தேன். போய் எல்லாம் நர்சரியில் போய்ட்டு வாங்கிட்டு வந்தேன். நெல்லிக்காய் மரம் வாழை மரம்லாம் வளர்ந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருச்சு. அப்புறம் எங்கேயோ உருளைக்கிழங்கு வச்சானே, எங்கடா உருளைக்கிழங்கு வச்சுருக்க எங்கே? ஏ கரெக்டாக சொல்லுடா, எனக்கு நான் எப்பவுமே நான் இருந்து நட்டு வைப்பேன், இப்போ ஓன்ட்ட கொடுத்தா எந்த இடத்துல இருக்குதுன்னே கரெக்டாக தெரியல. எங்கே சிவா? எந்த வாழை மரம் இதா? தண்ணி ஊற்றலையா? அப்போ நீ ஏ கரும்பு தானே இது நம்ம வச்சது? ஆமாம், அன்றைக்கி நம்ம கரும்பு நட்டோம். இது கரும்பு, கரெக்டு, கரும்பு செடி நாங்கள் தான் நட்டோம் வந்துட்டு. இதோ இங்கே கூட அண்ணாச்சிலாம் நட்டு வச்சுருக்கோம். தண்ணியை ஊற்றலடா. ஐயோ ஏண்டா தண்ணி ஊற்றாமல் விட்டு வச்சுருக்கேன். எங்கே இருக்கு உருளைக்கிழங்கு? எங்கே? இந்த மூலையிலையும் அந்த மூலையும் தேடுறியா? இப்படி வைக்காதடா, இங்கே வைடா நடுவில் தண்ணி ஊற்றுறதுக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ ப்ரில்லியண்ட் பாருங்க, எங்கே உருளைக்கிழங்கு நட்டு வச்சேன்னு சொல்லி புதையல் மாதிரி தேடுறோம். அதுக்கு தான் நான் கூட வந்து இவனை வச்சு நட்டுறது. கண்டுபிடிச்சிட்டியா? இருக்கா நிறைய நான் இங்கே ஒன்று மேலே ஒன்று வச்சேன். எடு வெளியில் எடு.
ஆமா எங்கடா போச்சு கடவுளே எங்க போச்சு கடவுளே அது இருக்கிறது தான் இருக்கும் வெச்சவன் எங்கன்னு தெரியாதடா இப்படி ஒரு பிள்ளைய பாத்திருக்கீங்களா உருளைக்கிழங்கு எங்க நட்டு வச்சேன்னு தேடுறான் அதுல தண்ணி கூட ஊத்தல வெங்காயம் இதெல்லாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் நட்டு வச்சிருக்கோம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க இதெல்லாம் எந்த அவர் பண்ணலை எங்கள் வீட்டுக்கார மிளகா நாற்று அதான் சொன்ன எல்லாம் கருகி வச்சுட்டாரு இதெல்லாம் இப்போ நான் வந்து சிவா கூட வச்சு ஏற்பாடு பண்ணிட்டுருக்கேன் ஆனால் என்ன வைக்கிறீங்க தண்ணி ஊற்ற மாட்டேன்றீங்க அதுதான் தப்பு செய்கிறீங்க டெய்லி தண்ணி ஊற்று தண்ணி ஊற்றுன்னு சொல்லணும் செவ்வாழை வச்சுருக்கோம் நாங்கள் இங்கே வந்து சிவா தான் செடிக்கு தோட்டத்துக்கு ஆனால் தண்ணி ஊற்ற மாட்டோம் நைஸாக ஓடி போயிடுவான் நேற்று மழை பெஞ்சிச்சு இன்றைக்கி தண்ணி ஊற்ற வேணான்றுவான் நேற்று மழை பெஞ்சு நேற்று மழையே பெய்யல பாருங்க ரெண்டு நாளாக காஞ்சி போச்சு இது வந்து பல்லா பல்லா மரம் வாங்கிட்டு வந்து வச்சோம் ஆனால் வளரவே இல்லை காஞ்சிருச்சு பார்க்கலாம் காஞ்சி இலை கொட்டி ஒரு வேளை ஏதாவது துளுக்குதாங்க ஏன்டா பல்லா மரம் வரவே இல்லையாடா ஆ இப்போ வேன் எங்கே இது வந்து செண்பகப்பூ செண்பகப்பூ செடி வச்சுருக்குறேன் இதுதான் சொடக்கு தக்காளி இது வந்து ஒரு கிலோ 1000 ரூபான்னு யூடியூப்பில் பார்த்தேன் இந்த விதையை நாங்கள்லாம் சின்ன வயசில் இப்படி எடுத்து உருளைக்கிழங்க தேடுறான் பாருங்களேன் அடப்பாவி தெரியலையாம் அடப்பாவி அவன் சொல்கிறத பாருங்களேன் தெரியலன்னு சொல்கிறான் இங்கே பாருங்கள் சின்ன வயசுலல்ல இந்த சொடப்பு தக்காளி எடுத்து டப்புன்னு உடைச்சா அது டொக்குன்னு உடையும் யார் யார் இந்த மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க சொடக்கு தக்காளியை நெத்தியில் உடச்சி அப்படி அதுக்குள்ளே உடஞ்சிரும் இப்போ கை வரல அதனால் உடைக்க முடியல உடச்சானா ரெண்டாப்பு உள்ளே இருக்கிற தக்காளி வெளில வரும் அதை நெத்தியில் எடுத்து நாங்கள் டப்புன்னு இப்படி ஓடிப்போம் சின்ன வயசில் மெட்ராஸில் போரூரில் ஏரியிலலாம் நிறைய இருக்கும் இந்த இவ்வளோ செடி பதாராக போச்சு இந்த எள்ளு செடி வந்து தானாக வளர்ந்தது நாங்களாக போடலை தானாக நான் மிளகா விதெல்லாம் போடும்போது ஏதோ அதில் செதறி வந்திருக்கு அதனால் நல்லா வந்துருச்சு எள்ளு வரட்டும்னு விட்டோம் புதினா காம்பு அங்கங்கே ரெண்டு நட்டு வச்சது இங்கே மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம கை இப்படி ஆகிட்டோன்னே இந்த சிவா வந்து எதுவும் செய்ய மாட்டேங்கிறான் நைஸாக ஓடி போயிடுறோம் இது சாமந்திப்பூ முருங்கக்காய் முருங்கக்காய்லாம் வரல இது கொண்டா வரக்காய் தான் இஷ்டத்துக்கு வருது இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக இது தான் அவனை விடுறதா இல்லை க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் என்னடா உருளைக்கிழங்கு கண்டுபிடிக்கலையா சிவா இங்கே பார் நீ தண்ணியும் ஊற்றல ஆனால் இன்னைக்கு டைட்டலே என்ன தெரியுமா சிவா உருளைக்கிழங்கு தேடுறான் தேடுறான் நட்டு வச்சதை கண்டுபிடிக்கலன்னு போட போகிறான் எதில் அது எந்த இடத்துல நட்டு அதனால தான் நான் இல்லாமல் ஒன்று வைக்கிறதே இல்லை கூட நான் வர்றது காரணமே எங்கே இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கலான்னு பார்த்தீங்களா ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு நட்டான் எங்கே நடந்து தெரியலன்னு தேடுறானான் அது முளைச்சி கொஞ்சம் கொஞ்சம் செடி மாதிரி வந்தது கொஞ்சம் நட்டு வேடான்னு இங்கெல்லாம் வாழை மரந்தெல்லாம் நாங்கள் தான் க்ளீன் பண்ணுறேன் ஒயக்காலாம் களி இல்லை காவக்கொடி மட்டும் நிறைய பழுத்த வதை சதறி சதறி நிறைய வருது இங்கே கூட எங்களுக்கு சுடக்கு தக்காளி நிறைய வருது காவக்கொடி அத்தை பழம் நேற்று கூட ஒன்று பறித்து சாப்பிட்டுட்டோம் புளிச்சிக்கீரை ஃபுல்லாக கொண்ட அவரக்காய் செடி சுற்றிக்கிச்சு அதான் கட் பண்ண சரியாச்சு நிறைய கொண்டா வரக்காய் கொடி இஷ்டத்துக்கு தானாக வருது முத்து எதுக்கு இவ்வளோ கொடி தானாக ஏற்கனவே இருந்த விதை கொட்டி வருது சிவா நம்ம இந்த பாரு முருங்கை மரம் குட்டியாக அங்கே போய் ஒரு குழி வெட்டு அந்த ரெண்டு வாழை மரம் இடையில குழி வெட்டு அது இருக்குல்ல அந்த இடையில ஒரு ஒரு குழி அப்படி அப்படியே குத்திட்டு இந்த முருங்கை மரத்தை வச்சுருங்க சரியா அப்படியே உள்ளே இன்னொண்டு உள்ளே விட்டுடு ஒரு கடவுள் அப்படியே உள்ள வச்சு குத்து பலே பலே பாகுபலி அப்படின்னு இதை கூட பாடினு அப்படியே மண்ணோடு எடுத்துக்கோ மண்ணோடு எடு அப்படியே பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ
அந்த மண்ணை சேர்த்துக்கோப்பா. பாருங்க எப்படிலாம் பண்ணுறான், நீங்களே பாருங்க. இன்னைக்கு இவன் தான் உருளைக்கிழங்கு எங்க நட்டோன்னு தெரியாம தேடிக்கிட்டு இருக்கான். கேட்டா தானா முளைஞ்சு வரும்போது கண்டுபிடிச்சிக்கலாமா. அதை எடுத்துட்டு போ, நடுறதுக்கு எது வேணும் அதானே வேணும். பார்த்து எடுத்துக்கப்பா, தக்காளி விதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். என்ன தக்காளி விதெல்லாம் போட்டிருக்கேன். இவன் இப்படியே வளர விட்டு இந்த சிவா நான் இருந்தால் தான் செய்வான். அந்த ரெண்டு மரத்துக்கு நடுவில் போடுண்ணே முருங்கை மரம். ஆ போடு, ஒரு போடு, நல்லா நடுக்கணும். அவன் கை ராசி கொஞ்சம் சிவா கை எடுத்துருமா, க்ளீன் பண்ணிடலாம். அதெல்லாம் சாமந்தி, அது சாமந்தி பூ. அதான் சொல்ல தக்காளியெலாம் இருக்கும், எடுத்துரும். இதெல்லாம் எடுத்துருங்க. மற்ற செடி இடைவெளி விட்டால் தான் நம்ம நல்லாயிருக்கும். இதெல்லாம் புதார் இல்லை, நல்ல பாம்பு வந்து படுத்துக்கும். இப்போ பயிர் வைக்க போகிறோமே நாளைக்கு. நாளைக்கு என்னமோ ஓட்டை போகிறாங்க, ஓட்டை பின்னாடி. பப்பாளி செடினா மிதிச்சிடாத. இது பப்பாளி செடி, தக்காளி செடி, இதெல்லாம் இவ்வளோ புதார். இதெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிக்கோ. மொத்தம் செதுக்கிடு. அதை அவன் செதுக்கிடுவான், கொஞ்சம் செதுக்கிட்டான். பார்த்து அங்கே கீரை செடியெலாம் இருக்குது, பார்த்து எடுத்துக்கோ. அதெல்லாம் பிடிங்கிடு, பிடிங்கிடு, பிடிங்கி போட்டுரும். எப்படி புதாராக இருக்குது. இதில் தான் பாம்பு வந்து நல்லா படுக்கிறது. என்ன பாம்பு அது? வெண்ணெய், வெண்ணெய் கட்டுரியனா நெய் கட்டுரியனா என்ன கட்டுரியானது? நீங்கள் அன்றைக்கி அடிச்சிங்களடா நிறைய இருந்ததுன்னு. கட்டுரி கட்டுரி இருந்தால் அதை போல நெய் கட்டுரியா சொன்னீங்களே, வெண்ணையா நெய்யா? என்னமோ ஒரு கட்டுரியா சொன்னீங்க, வெண்ணையோ என்னமோ. ஐயோ அது நிறைய இருக்குது. ஆ ஆ ஆ, மணத்தக்காளி இல்லை அது, கிடையாது. அது மணத்தக்காளியே கிடையாது, அது சுடக்க தக்காளி செடி. வெட்டு வெட்டு. நான் இதை எத்தனை போய் எங்கே வைக்க போகிறேன்? 1000 ரூபாவா இதோட விதை. ஆமாம், இதோட விதையை எடுத்துன்னு போனான். இது பாரு, இது சாமந்தி, இதை விட்டுடு. இதெல்லாம் எடுத்துடலாம். வெங்காயம் 3 கிலோ 50, 3 கிலோ 50 போட்டுன்னு விற்றுக்கிட்டு தான் போகிறேன். நல்லா தான் இருக்குது. ஒரு சில வண்டியில் வெங்காயம் நல்லாயிருக்கு. இதெல்லாம் சுடக்கு தக்காளி செடி மட்டும் விட்டுடுது பார், அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் விட்டு. மீதியெல்லாம் எடுத்துடலாம். அது ஏதோ மருந்து சொல்கிறாங்க, காய வச்சு வைப்போம். நமக்கு தான் எல்லா வியாதியும் உள்ளே உட்காந்துருக்கேன். வெள்ளா காசுலாங்கண்ணி இங்கே எடுத்துட்டு வா. உருளைக்கிழங்க கண்டுபிடிச்சிட்டான், எங்க காட்டு. அங்கே பார்த்தீங்களா, காட்டிட்டான். ரோஷம் வந்துருச்சு. அங்கே வைக்காத, கொண்டா இங்க அந்த இடத்துல வைக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு நட்டது எங்கன்னு தெரியாமல் தேடிக்கிட்டு இப்போ போய் அவனுக்கு ரோஷம் வந்துருச்சு. வீடியோவில் இதை தாண்டா போடுவேன் ஹெட்லைனான்னு சொன்ன உடனே தேடி கண்டுபிடிச்சிட்டா, மானம் போயிடும்ட்டு. இப்போ அடுத்த உருளைக்கிழங்க தேடுறான் பாருங்க. அப்படி பண்ணால் உருளைக்கிழங்கு ரெண்டாக வெட்டிக்கும். இங்கே கொண்டு வா, இங்கே நம்ம கண் எதிர்க்க இங்கே நட்டு வைப்போம். உடச்சிட்டியா? ஆ இல்லைடா. ஓ, ரெண்டாவது உருளைக்கிழங்கையும் கண்டுபிடிச்சிட்டியா? நான் அது கேட்கல. உடச்சிட்டியா? வா மாடி செல்லும், அங்கே போய் மூளையில் வச்சுருக்கிறிய உருளைக்கிழங்கு. வா, எவ்வளோ அருவாளி மக்கா பாருங்கள். அவனை இங்கேயே நட்டுக்குவோம். வா, க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வீட்டு பக்கமாகவே நட்டுட்டா. என்ன அந்த செம்மன் எங்கே இருக்குது பாரு, அங்கே போட்டுக்கலாம். ஓகேவா? அப்படியே வை. என்ன சொல்கிறேன், இந்த செம்மன் கொட்டியிருக்கீங்கல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து கொட்டிட்டு அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு புதைச்சிடலாம். இங்கே க்ளீன் பண்ணிக்கும், இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கும். இங்கேயே நட்டுடலாம், சரியா? அப்போ தான் நமக்கு தெரியும். பத்திரம் சர்வ் பண்ணி, பச்சை மிளகா செடிலாம் இருக்குது, பத்திரம் பார்த்து காட்டு. கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லு, காட்டுறா டேய். கை கையில் குடுறா இவன் பாருங்க. இந்த உருளைக்கிழங்க போய் தேடி தேடி பிடிச்சிட்டு வந்திருக்கான். உருளைக்கிழங்கு எங்கே நட்டு வச்சனே தெரியல பாடுற அவனுக்கு. ஆனால் முளைச்சிருக்கு செடி, கொஞ்சம் இடத்த மாற்றி வச்சுருவோம். நான் இப்படி தான் கொடுத்தேன், கொஞ்சம் முளைச்ச மாதிரி.
ஏய் சிவா, பச்சையா கொஞ்சம் வந்திருக்குதுடா உருளைக்கிழங்குல. இதோ ஏன்டா அப்படி பண்ண, செடிக்கு தண்ணி பிடி, அப்படியே ஓஸ் போடு, ஓஸ் போடு. பண்ணட்டும், அப்படிலாம் நடக்கூடாது, குழி எடுக்கணும். மணி 11 ஆயிடுச்சு, எல்லா வர்க்கும் முடிச்சிட்டோம். எல்லா வர்க்கும்னா இன்னும் நிறைய இருக்கு. ஸோ பாய் எல்லாரும், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த மறக்காமல் பெல் பட்டனை தட்டுங்க. நன்றி, வணக்கம்.